தந்தை மகன் தூய ஆவியானோர் பேராலே ஆமேன். அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திரு அவை உலகத்தில் இருக்கின்ற அனைத்து திரு ஆலயத்திற்கு தாய் ஆலயமாக இருக்கின்ற புனித யோவான் அடிகளின் லாட்ரன் பசிலிகாவின் விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ரோம் நகரத்தில் இருக்கின்ற இந்த பேராலயம், பேராலயத்தில் பாப்பரசரின் ஆட்சி, அவர் ரோம் அரசராக ரோம் நாட்டின் ஆயராக இருக்கின்ற அவருடைய கத்தீட்ரா இந்த ஆலயத்தில் தான் இருக்கின்றது. ஏறக்குறைய 300 நூற்றாண்டிலே கான்ஸ்டன்டைன் அரசன் அன்று பாப்பரசராக இருந்தார். அவருக்கு கொடுத்தார் இந்த ஆலயம். உலகத்திற்கின்ற அனைத்து ஆலயத்திற்கு தாய் ஆலயம் என்று இது அழைக்கப்படுகின்றது. இன்றைய திருவாசங்களிலே ஆண்டவரின் ஆலயத்தின் உயிரளிக்கின்ற செயல்பாட்டை நாம் கேட்கின்றோம். முதலாவது வாசகத்திலே நாம் எசேக்கியேல் இறைவாக்கினரின் புத்தகத்திலிருந்து நாம் கேட்டோம், எவ்வாறு ஆண்டவரின் ஆலயத்திலிருந்து புறப்படுகின்ற அந்த ஆற்றின் தண்ணியால் எப்பொழுதுமே உயிர் அளிக்கின்ற மரங்கள் வளர்ந்து எப்பொழுதுமே அது கனி தருகின்றனர் என்று கூறினார்கள். இந்த இரண்டாவது வாசகத்திலே புனித பவுலடிகள், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் ஆலயம், ஆகவே தூய ஆவி தங்குகின்ற இந்த ஆலயத்தை நாம் தூய்மையாக வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு ஆலயத்தில் எருசலேம் ஆலயத்தை சுத்தப்படுத்துவதை பற்றி நாம் கேட்கின்றோம். ஜபிக்க வேண்டிய இடத்தில் வாணிகம் செய்து கொண்டிருந்த அனைவருமே ஆண்டவர் இயேசு வெளியே அனுப்பி, இது என் தந்தையின் ஆலயம், அனைத்து குலங்களுக்கும் ஜபிக்கின்ற ஆலயம் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, விவிலியம் முழுவதும் நம்முடைய உடல் ஆண்டவரின் ஆலயம் என்று கூறுகின்றது. நம் ஆண்டவர் இயேசுவும் அவ்வாறே கூறினார், இந்த ஆலயத்தை நீங்கள் நாசப்படுத்தானும் மூன்றாவது நாளிலே மீண்டும் கட்டி எழுப்புகின்றேன் என்று கூறிய வார்த்தை தம்முடைய உடலாகின்ற ஆலயத்தை பற்றி அவர் கூறினார். அன்புக்குரியவர்களே, மாபெரும் அதிசயமான முறையில் நம்முடைய உடல் வேலை செய்கின்றது. பல உறவுகள் ஒன்றாக சேர்ந்து நமக்கு தேவையான சௌக்கியத்தையும் மற்றும் நாம் செயல்படுவதற்கு நமக்கு உதவுகின்றது. ஆகவே நம்முடைய உடலால் நாம் ஆண்டவரை மாற்றப்படுத்த வேண்டும் தவிர பாவம் செய்வதற்கு நம்முடைய உடல் உணர்வுகளுக்கு நாம் அடிமைகளாக இருக்கவும் கூடாது. ஆகவே நாம் ஜெபிப்போம், எவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிறருடைய நலத்துக்காக தன்னுடைய கரத்தாலும் கையாலும் அவர் கால்களாலும் அவர் பிறருக்கு உதவினாரோ, அவ்வாறே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே ஆண்டவரின் மேன்மேன் புகழ்ச்சிக்காக நாம் வாழ்ந்து அவரை பகுமைப்படுத்துகின்ற வல்லமைக்காக நாம் ஜெபிப்போம்.
அன்பு நிறைவா, இந்த உலகத்தையும் உலகத்திற்கின்ற அனைத்து உயிரினங்களையும் நீ படைத்துள்ளீர். நம்மையும் உம்முடைய மாட்சிக்காக நீ படைத்தீர். இதோ ஆண்டவரே, உம்முடைய திருவுடலை தந்தைக்கு சிலுவை மீது நீ அர்ப்பணித்தது போல நாள்தோறும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் உமக்கு தூய்மையான உகந்த திருப்பலியாக அர்ப்பணித்து நாம் வாழ நம்மை ஆசிர்வதிக்கும்படி உம்முடைய தூய பெயரால் நாம் அன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உண்மை ஆசிர்வதிப்பதாக. ஆமென்.